அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடும். Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Marhaban ya Mustafa Sallallahu alayhi wa sallam Alhamdulillahi rabbil alamin والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين قال تعالى لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات انما لكل امرئ ما نوى وكما عليه السلام அருள் கொடுத்து சொல் கொடுத்து அடியா மழை கொடுத்து அண்ணன் நதியை தூள் வராக தந்த அண்ணாவுக்கே சர்வபோதும் முடித்தார்கள். சலாசும் சலாசும் உலகத்திற்கு ஓரும் வழிகாட்டியாக வந்திருந்த உம்மி நபி, உத்தம நபி, நம் நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாங்கை அப்படியே பின்பற்றி நடந்த சகாபாக்கள், வழிமார்கள், நாதாக்கள் நம் அத்தனை மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அரவணைப்பும் குறைவின்றி நிறைவாக இருந்தவர்கள். அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் ரமலான் மாதத்தின் நிறைவு சும்மாவை அறியப்பட்டிருக்கிறோம். நாளை பெருநாளை சந்திக்க இருக்கிறோம். பயிற்சி காலம் நீங்கள் சரியான பயிற்சி பெற்றீர்களா பெறவில்லையா என்பது ரமணனுக்கு பின்னால் தான் தெரியும். ரமணனுக்கு பின்னால் ஒருத்தர் பள்ளியத்தை தொடர்ந்து சொல்ல வந்தாரு, அங்க இருந்து ஜமாத்தோட சொல்றாங்கன்னா அவர் என்ன பயிற்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். ரமணனுக்கு பின்னால் விஷயங்களை தன்னிடத்திலிருந்து ஒதுக்கி இருந்தார் என்று சொன்னால் அவர் ரமணனை பிறந்ததாக இருக்கிறார் அர்த்தம். ரமணனுக்கு
ரம்ஜானுக்கு எப்படி குரானை பட்டிகளுக்கு ஓதினாரோ, ரம்ஜானுக்கு பின்னாடி அவர் தொடர்ந்து ஓதினார், அவர் சரியான முறையில் பயிற்சி பெற்றிருக்கிறார் என்ற பயிற்சி நடைமுறை செயல்படுவதற்கும் நம் வாழ்க்கையிலிருந்து தான் கவனிக்கப்பட வேண்டும். ரம்ஜான் பயிற்சி மாதமாக இருக்கிறது. நம்மை விட்டு சென்று கொள்வது அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாவம் செய்து முதல் சேர வேண்டும். அதே போன்று ரம்ஜானிலே நிறைவேற்றிவிடும். ஒரு ஆளுக்கு 80 ரூபா இந்த சங்கத்துக்கு முடிவு செய்யப்பட்டது. வீதியிலே எத்தனை கொடுக்கணும், அத்தனை சதக்கா கொடுக்கணும். சின்ன குழந்தைக்கும் சதக்கா கொடுக்க வேண்டும். பிறந்த குழந்தை அன்றைக்குதான் அன்னைக்கு நாளைக்கு தான் கிடக்குதான், அந்த குழந்தையும் சதக்கா கொடுக்க வேண்டும். ஜக்காத்து விஷயத்துல ஜக்காத்து சின்ன குழந்தையை கொடுக்க தேவையில்லை. வெவ்வேறு தெரிந்த வாழ்வு வயதை அழைத்தவர்களுக்கு தான் ஜக்காத்து தேவையான சதக்கா சின்ன பிள்ளைகளே கடமை. அவர்களுக்கு எத்தனை பேருக்கும் அசுகத்தை கணக்கு பண்ணி ஏழைகளுக்கு முன்னாலே கொண்டு வர வேண்டும். யாரும் பெருமாள் வந்து பசியோடு ஈடுபட்டு கூடாது என்பதால் அல்லாஹ்வுத்தாலா இப்போது விதை கடைநாட்டிருக்கிறான். அதே போன்று ஆடம்பரங்கள் குறைக்கப்பட வேண்டும். ரமணாவின் எப்படி எல்லா விஷயத்திலும் உணவுகளை எப்படி குறைத்தோமோ, குறைத்து சாப்பிட்டோமோ, அதே போன்று வரலாறு முழுவதும் உணவை குறைத்து சாப்பிட்டால் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீ மருத்துவமனையில போங்க, சாதாரண தலைவலி சிறுத்து வளர்ச்சி ஆபரேஷன் வர போனாலும் நான் சொல்ற ஒரே வரல உணவு குறைஞ்சு காலையில இதை மட்டும் எடுத்துக்கங்க, சாயந்தரம் இதை மட்டும் சாப்பிடுங்க. இது சொல்றா வாழ்நாள் முழுவதும் நம்ம எப்படி உணவை குறைத்தோமோ அதே போன்று உணவை அதோடு சாப்பிட்டோம் என்று சொன்னார். சகாபாக்கள் போன்று பெருமான சதாபாக்கர்களை நேமித்த சகாபாக்கள் சாப்பாடு பசி எழுத்தான் சாப்பிடுவார்கள். அதன் காரணமாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக சகாபாக்களுக்கு எந்த முறையுமே வரல. ஒரு மருத்துவர் வந்தாரு, வந்து 1 வருஷம் மனிதாவை தங்கியிருந்தா, யாருக்கும் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வரல. அவங்க கூப்பிட்டு கேட்டா நான் 1 வருஷம் வெளியூர் சொல்லிட்டு ஒரு வெளியூர் எமன் நினைக்கிறேன் வந்து பார்த்தா ஒருத்தர் கூட மருத்துவருக்கு வரலையே, நீ என்ன கேட்கீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் பசி தான் சாப்பிடுவோம், போதும் என்றால் நிறுத்திக் கொள்வோம், அதிகமாக நல்லா இருக்கின்ற டேஸ்ட் அதிகமாக சாப்பிட மாட்டோம், பசிக்காமல் நாங்கள் சாப்பிட கிடையாது, அது போல் வாழ்வோம், எங்கள் யாருக்கும் நோய் அங்கீகரிக்கிறேன். உணவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுமோ அதை பற்றி தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அமல்களில் கூடுதல் கற்றும் குறைவு கூடாது. எப்படி ரமான் உடல் மந்தமோ பண்டிகை அதே போல ஜமாத் ஒரு ஜமாத்தை விட்டு விட்டுவிடாமல் தொழுகி கேட்டதாக இருக்க வேண்டும். அதே போன்ற அண்ணாவிடத்திலே மக்கூலியத்தை கேட்க வேண்டும். சொல்லுதோம், நோம்பு குடித்தோம், சரக்கா கொடுத்தோம், ரெகா கொடுத்தோம், அல்லாத யாரா இதெல்லாம் நீ கபூல் செய் எந்த அகாலத்திலே கற்க வேண்டும். நம்ம துவா மக்குலாகிறதா, நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஏக்கம் நமக்கு வேண்டும். இன்னமா இந்த கப்பல் தான் இது முத்தகீன் அண்ணாவுக்காரா. முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா, பய கற்றியுள்ளவருடைய அமல்களை நான் மக்களுக்காக ஆகிறேன், அமல் செஞ்சுட்டு அமல் செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைக்கிறதில்ல, அது மட்டும் கவனம் ஆகணும். நான் செஞ்ச அமல் அண்ணா ஏற்றுக்கிறானா என்கிற ஏற்றத்தோட தான் வச்சு சுவாசிக்க வேண்டும். இன்னொரு காமத்தாக நினைத்து செல்கிறோம், நமக்கு இவ்வளவா இருக்கிறது. கடைசி வரை எல்லாம் சொல்லலாம் காமத்துள்ளாவை கட்டிய இவராஜி கிடைக்கலாமோ சினிமா கிடைக்கலாம் எல்லா விஷயத்தை கேட்டுருவா அல்லாம கப்பல்னா அதான் இதுலருந்து எழுதுறேன். காமத்துள்ளா கட்டி முடிச்சோம் எந்த அமல் செய்வதை விட ரமணன் செய்யறதை விட ஒரு சின்ன அமல் செஞ்சுட்டு அல்லாஹ் மக்களுக்கு எதிர்பார்க்கணும்.
என்ன செய்யார்கள், நீ
இந்த பத்தி சொல்றது நான் போய் சொல்ல ஏன்னா நான் வரல போய் கட்டுறது வரணும்னு தோணல என்று சொன்ன ரசூலுல்லா. அப்படியே அவரோட பிரமாணத்தை பார்க்காம வரது மசூல தெரிவிக்கிறேன் வேணா அசுல வரது வந்து அசுலா நினைச்சுங்க அப்படிங்கிறாரு எதை சொல்ல திருப்பி சுத்தி வந்து அசுலா நினைச்சுங்கிறாரு சொல்ல நேரத்துக்குறேன் நேரம் வரது அப்படின்னா நினைப்பிட்டாங்க
அப்ப இந்த அப்துல்லா நபியல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரி சொன்னாரு, எனக்கு நிறைய சொத்து இருக்கு, என் சொத்துல சரி பாக்கி போட்டு பாதிய போட்டு தந்து எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, அதுல ஒரு மனைவி தலாக்கு விட்டு விடுறேன், அவங்க இஸ்லாம் முடிச்சு நீங்க திரும்ப முடிச்சிருக்கேன், சொத்தையும் தருகிறேன் மனைவியும் தருகிறேன் என்ற போது அப்படி உட்கார்ந்து இருக்க அப்துல்லா மன்னர்கள்லாம் எழுந்தாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பகிர செய்வாங்க, எனக்கு உங்க மனைவியும் தரவேணாம் சொத்தையும் தரவேணாம். மதினாவில் சந்தை எங்கிறதுக்கு காட்டுங்க, எல்லாரும் பொருள் விற்பாங்கல்ல சந்தையை காட்டுங்க சொன்னார்கள். சந்தையை காமிச்சாங்க, சந்தையை போன உடனே முதல் முதலாக எல்லாரும் சந்தையை கடை வச்சிருக்காங்க, கடையில வேலை ஆட்கள் இருக்கிறாங்க, மூட்டை ஏற்றிக்கிறது கேட்கணும் மூட்டை அப்படியே வரும், அதை எடுத்து ஒட்டாசில் ஏறணும், அந்த வேலை அவ்வளவு காலி ஆயிடுது. உடனே அது ஒன்று வேகம் போய் அந்த மூட்டை எடுத்து அந்த புடத்தில் ஏறுறாங்க, ஒரு கூலி தேவைப்படுது அதை வாங்கினாங்க, கையில விழுந்து அது விழுந்தாங்க, அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கடையில் வேலைக்கு இருந்தாங்க, அப்படியே முன்னேற்ற ஆரம்பிச்சாங்க. சொந்த கடலைக்கு மூன்றே மாதத்தில் ரசூலுல்லாஹி துவாவின் பரக்கத்தால் மூணு மாதத்துல அசூலம் நோக்கா செல்வனா மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார்கள். மூணே மாதத்துல ரமான் மாதத்துல நோன்பு வச்சுட்டு இங்கே ஒரு வியாபாரத்துக்காக போயிருக்கு, ஒரு நோம்புறதாக ஒரு இடத்துல உட்காந்து நோம்புறாங்க, நோம்புறது இவ்வளவு ஓடுறதுக்கு முன்னாடி அசூலம் நோக்கிறேன் கண்ணு ரெண்டு கண்ணி வச்சேன் அது இருந்தாங்க. சாமி பார்த்துட்டு எனக்கு செல்வத்தை கொடுத்து சொல்லிட்டு விடாது எடுத்துன்னு சொல்லிட்டு விடாதே தருங்க, செல்வம் கூகுனாலும் சோகம் ரொம்ப செல்வத்து தரல அப்படின்னு அந்த எதுவும் நம்ம காப்பிட்டு போறான்னு இருக்கோம். ஏதாவது பெரிய ப்ராப்ளம் நம்ம அதுக்கு முறையா நடக்காத முறையா கொடுத்துட்டோம், சொல்லாம் முறையா கொடுத்துட்டோம்னா பொருளுக்கு பாதுகாப்பு இந்த செல்வத்தை லட்சியம் சொல்லலாம். எனக்கு பாருங்க வீடு எல்லாம் வாடகை கொடுவாங்க, ஆனா சமகாசுக்காக எதுவுமே எதுவுமே இருக்காது, தகவலாம் கொடுக்க மாட்டாங்க. வீடு வாங்க ஒரு பத்து பேர் வாழ்க்கிறது என்ன நகை இல்ல பணம் அப்படின்னா வாழைக்கு வருதுன்னு சொன்னா அந்த பணம் அந்த காசு வந்து தகாசு எல்லா பழகுக்கு சொன்னா அதை பணத்துக்கு அந்த காசு முறையாக கொடுக்கப்படுறது வீடு வாழைக்கு வருவது கவனத்து வேண்டும், ஒரு நிறைய வீட்டை வாழை விடுவாங்க தகாசு விடுறாங்க தெரியல அதை கவனத்து வேண்டும். இந்த அற்புதமான நோக்கத்தில் இல்லாவிட்டா செல்வரா செல்வார்கள் வியாபாரம் செல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் வியாபாரத்தை எங்கே வெளியில போயிருக்காங்க. அப்போது ரசூலுல்லாஹின் மனைவியான எந்த அளவுக்கு அப்துல்லாஹ் அவர்கள் சொத்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மதினாவுக்கு வெளியில 500 ஒட்டகம் அப்படியே சரப்போடு நிற்குமா அவ்வளவு வசதி இருந்துச்சு, வெளியில வியாபாரத்து போயிருக்காங்க. அப்ப ஆயிஷா கிட்ட போய் ஒரு 4 சாதி அப்துல்லாஹ் அவருக்கு பத்தி வர சொல்றாங்க. அப்துல்லாஹ் வந்து சொல்றதுன்னா தெரியல, அப்துல் ரஹ்மான் பற்றி நீங்கள் குறை சொல்லாதீர்கள், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் அவுப் அவர்கள் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் என்று கூறியிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் அவுப் சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் என்று சொல்லிருக்காங்க, அதான் நீங்க வேலை குறை சொல்லாதீங்க, அவர் என்றைக்கும் தொழில் தெரியாது ரசூலுல்லாஹ் என்று சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னீங்க
உங்களை சொர்க்கவாதி என்றார்கள் சொல்லி அமைச்சர்கள் சொன்னோடனே அதை காதலை கேட்டுட்டு அமைச்சர்கள் தான் வீட்டு வெளியில வந்து தன்னுடைய வேதாக்களை பத்து பேர் அழைச்சு மதுநாளுக்கு வெளியில இருக்கிறத ஐந்து ஒட்டகம் அது எல்லாத்தையும் சொல்லி ஒட்டகத்தின் கையில் கூட என் வீட்டில் வரக்கூடாது ரசூலுல்லா என்ன சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் காதலை கேட்டேன் அதுக்கு பின்னாடி சுத்தி எனக்கு ரொம்ப எங்கே ஊருக்கு போனாலும் வெளியூருக்கு போனாலும் ரசூலுக்கு போய் என் தயார் சொல்ல நான் இந்த மாதிரி வெளியூருக்கு போனேன் பக்கத்துலாம் தெரிஞ்சு ரசூலுக்கு சொல்லாம ஒரு போனே இல்லை எப்போ போய் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னாலும் ரசூல் சொல்லாதவர்கள் போங்க போய் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அதுல வாங்கணும்னு சொல்றாரு ரசூல் அது ஊருக்கு போறேன்னு சொல்றாரு சொன்னோடனே ரசூலுக்கா போங்க அப்படின்னு சொன்னாங்க திரும்பி வாங்கன்னு சொல்லல இந்த அப்துல் மன்றதெல்லாம் ஒன்று கேட்கறேன் கேட்காம அவர் வெளியில் போயிட்டாரு இப்ப பக்கத்துல மாறிச்சுட்டு அதனால அவர் போங்கன் மட்டும் நீங்க சொல்லுங்க திருப்பி வாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு நபியின் வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு அவர் திருப்பி வந்தாலும் வாங்க தானே திருப்பி வரணும் அதனால நீங்க போங்கன் மட்டும் சொல்லுங்க நீங்க அதான் சொல்லிவிட்டான் அதனால தான் நான் சொன்னேன் இதை சொல்றாரு அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஊருக்கு போய் சரியாக ஐந்து நாள் முடியுது ஆறாவது வீட்டு தீர்ப்பு வந்து விட்டார்கள் அதனால நேரத்தில் சுகூர்களுக்கு வந்து வாங்க தெளிவு வச்சுட்டு ரசூல் அவருக்கு பின்னாடி எல்லா சூழலும் சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்வாங்க
பின்னாடியும் தொடர்ந்து அமைச்சர்கள் எல்லாம் விருப்பம் செய்வாங்க. வாசல் பகவான் அனந்த எல்லாரும்